யாருக்கு தான் உபதேசமா? நீங்க மட்டும் ஏன் உங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு தனியா போயிட்டீங்க? விஜய் விளாசிய பயில்வான் ரங்கநாதன் ஆக்டர் விஜயோட நடிப்புல உருவாக்கி இருக்கிற வாரிசு படம் தமிழ் அண்ட் தெலுங்கு லாங்குவேஜ்ல நேரடியா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல விஜயோட தீவிர ரசிகையான ராஷ்மிகா மந்தனா ஜோடியா நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரகாஷா, சரத்குமார், குஷ்பு, ஷாம், யோகி பாபு, சுமன் பலருமே முக்கியமான கேரக்டர் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பொங்கல் ஸ்பெஷலா January 11 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட ட்ரெய்லர் நேத்துக்கு முந்தானி நாள் தான் ரிலீஸ் ஆகி படத்துக்கு மேல இருக்க எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிகமாக்கி இருக்கு. இந்த நிலையில வாரிசு ட்ரெய்லர் பத்தி யூடியூப் சேனல் ஒன்ல பேசியிருக்காரு பயில்வான் ரங்கநாதன். டைரக்டரான வம்சியும் ப்ரொடியூசரான தில்ராஜும் வாரிசு படத்தை உருவாக்கி இருக்காங்க. இது மாதிரி ஒரு கதையில நடிச்சது இல்ல அப்படின்னு விஜய் படத்துல சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டைமா கூட்டு குடும்பத்தோட அவசியத்தையும் இதுல இருக்க பிரச்சனை, காதல், ஆக்ஷன் எல்லாமே இருக்கு. நேத்துக்கு முந்தான நாள் ரிலீஸ் ஆன ட்ரெய்லர்ல ரசிகர்களை உசுப்பேத்துற வகையில எல்லா அம்சங்களும் இருந்துச்சு. ராஷ்மிகாவோட டான்ஸ், வில்லன் பிரகாஷ் ராஜோட அடிமேல அடி அடி அப்படின்ற வசனம், விஜயோட பஞ்ச் டைலாக், யோகி பாபோட ஜோக், எல்லாமே இந்த ட்ரைலர்ல இருந்துச்சு. சரத்குமார், பிரகாஷ் ராஜ், ஷாம், தெலுங்கு ஆக்டர் சுமன் நாலு ஹீரோஸ் வாரிஸ் படத்துல நடிச்சிருக்காங்க. நட்சத்திர பட்டாளங்கள் நிறைஞ்ச இந்த படத்துல ராஷ்மிகா மந்தனாவும் ரொம்ப கவர்ச்சியாவும் நடிச்சிருக்காங்க. வாரிசு படம் கூட்டு குடும்பத்தோட அவசியத்தை சொல்ற படமா இருக்கு. ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்ல விஜயோட அம்மாவா நடிச்சிருக்க ஜெயசுதா, இந்த வீடு கல்லால கட்டப்பட்ட வீடு கிடையாது, பாசத்தால கட்டப்பட்ட வீடு அப்படின்னு சொல்றாங்க. வீடுங்கிறது வெறும் கல்லு மண்ணு தாண்டா, குடும்பம் அப்படியா? ட்ரெய்லரோட லாஸ்ட்ல குடும்பத்துல குறை இருக்கலாம், நமக்கு இருக்கிறது ஒரே குடும்பம் அப்படின்னு விஜய் பேசுறது ஒரு மாஸ் வசனமாவே இருந்துச்சு. குடும்பம்னா குறை இருக்கும் தான், ஆனா நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தான். ட்ரெய்லர் பார்த்து நான் கேக்குற கேள்வி என்னன்னா, மனைவி சங்கீதா மகன் மகளதான் குடும்பம்னு சொல்றாரா, எஸ்ஏ சந்திரசேகர் சோபாவை தனி குடும்பம்னு சொல்றாரா? வாரிசு படத்துல கூட்டு குடும்பத்தை பத்தி பேசுற விஜய் தன்னோட சொந்த வாழ்க்கையிலேயே கூட்டு குடும்பத்தை விரும்பல. ஊருக்கு தான் உபதேசம், உனக்கு இல்லையடி கண்ணேன்னு சொல்லுவாங்க, அப்படிதான் விஜய் நடந்துக்கிறார். படத்துல மட்டும் கூட்டு குடும்பம்னு சொல்லிட்டு தனித்தனியா வாழ்றது ஏன்? விஜய் ஒரு சாதாரண ஆக்டரா இருந்திருந்தா இந்த கேள்வியை நான் கேட்டிருக்க மாட்டேன். தலைவரா வரக்கூடிய ஒரு நடிகர் கூட்டு குடும்பமா வாழுங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு தன்னோட ஃபேன்ஸ்க்கு சொல்றாரு. ஆனா அந்த அட்வைஸ் எல்லாம் விஜய்க்கு இல்லையா அப்படின்னு பயில்வான் ரங்கநாதன் கேள்வி கேட்டிருக்காரு.